Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. இது செய்யிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோல பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொன்னிறமாக வந்த பிறகு நான் இங்கே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 4-5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கனை ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தயிரில் ஊற வச்சுருந்தேன். அந்த சிக்கனை நான் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். சிக்கன் ஓரளவுக்கு வெந்த பிறகு நான் இங்கே 1 சொம்பு தண்ணியை சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். மூணு மீடியம் சைஸில் தக்காளியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் இங்கே பாஸ்மதி அரிசி 5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்ற அளவில் நான் இங்கே 10 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த தண்ணி வந்து ஒலை வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதில் தண்ணி வடிகட்டிட்டு நான் அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். Thank you.
அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி தம்முக்கு விடுறதுக்கு. தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி நான் இங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இங்கே ரெட் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு தம்முக்கு போடுற துணியை போட்டு பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, காற்று வெளியில் போகாத அளவுக்கு கார்னர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு 15 நிமிஷத்துக்கு தம்முக்கு விட்டுடுறேன். இப்போ 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. வாங்க சாதம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, சாதம் நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து முந்திரியை ஏற்கனவே நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அந்த முந்திரியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான மணமான சிக்கன் பிரியாணி தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.